ஹாய் ஹலோ, நான் தான் அமீர்கான், மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல்லேருந்து. கேஸ், நீங்கள் சென்னை சிட்டிக்குள்ளே கோயம்பேடு சரௌண்டிங்கில் ஒரு சூப்பரான அப்பார்ட்மெண்ட் வாங்கணும்னு சொன்னீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான அப்பார்ட்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அப்பார்ட்மெண்ட்டோட பேர் என்ன, எக்ஸாக்டாக எங்கே இருக்குது, இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே என்னென்ன அமெனிட்டிஸ் பண்ணி வச்சுருக்காங்க, இதை பற்றினா முழுமையான விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரையும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, பக்கத்தில் பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்தது எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சார் உண்டாரு, சார் கிட்ட நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிற போகிறோம். ஓகேங்களா, இப்போ நான் கேட்க போகிறது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துருக்கேன், ஸோ மறக்காமல் கால் பண்ணிக்கோங்க. ஓகே, ஹாய் சார். ஹலோ. ஓகே சார், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன, நம்ம கம்பெனி நேம் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இந்த கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்கன்னா மருதம் குரூப். இது வந்து பார்த்தீங்கன்னா 25 வருஷமாக இருக்குது. ஓகே. ஸோ என் பேர் ஜோதி பிரகாஷ், நான் சேல்ஸ் டீமில் இருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மருதம் வந்து மோர் தென் வந்து ஒரு 70 to 85 ப்ராஜெக்ட்ஸ் மேலே வந்து சென்னை, சூப்பர், பாண்டிச்சேரி, கேரளா, கோயம்புத்தூரில் பண்ணியிருக்காங்க. சூப்பர். ஓகே ஓகே. ஸோ இந்த 25 இயர்ஸாக இவ்வளோ ப்ராஜெக்ட் பண்ணிக்கிங்க இல்லையா, இப்போ நம்ம எந்த ப்ராஜெக்ட் இருக்கும், பேர் என்ன? ஸோ இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மருதம் நெப்டியூன் சொல்லிட்டு நெற்குன்றம் லொக்கேஷனில் நம்ம இருக்கோம். ஓகே ஓகே. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 120 வீடு இருக்குது. ஓகே. ஸோ அதில் இப்போதைக்கு அவைலபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தான். ஒன்று அது ஒன்று தான். இந்த இன்டர்வியூ முடிஞ்சாலும் அதுவும் முடிஞ்சிடும். ஸோ அதாங்க. ஸோ இந்த வீடு எனக்கு தெரிஞ்சு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியேவும் இந்த 120 அப்பார்ட்மெண்ட்டுமே சேல் ஆயிரும். ஓகேங்களா, ஃபேஸ் 2 வருது. ஸோ அதுக்காக தான் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஓகே சார், அப்படி இருக்கும்போது ஃபேஸ் 1 120 அப்பார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, இப்போ ஃபேஸ் 2 எத்தனை கொடுக்குறீங்க? ஃபேஸ் 2 வந்து 49 வீடு, அதுலேயும் வந்து 15 வீடு விற்று போச்சு. ஓகே ஓகே. ஸோ இப்போ எப்படின்னா மருதமோட ப்ராஜெக்டை எப்படி சேல்ஸ் ஆகுது அப்படின்னு கேட்டால், கஸ்டமர் வந்து அப்பா அம்மா அவங்க தங்கச்சி ஒரு என் மருதம் வந்து மோர் தென் 25 இயர்ஸ் இருக்கிறதுனால ஒரு 10 வருஷம் ப்ராஜெக்ட், 5 வருஷம் ப்ராஜெக்டில் இருக்கிற அவங்களோட பசங்க பெரிய ஆளானவுன்னா எங்க கிட்ட தான் வந்து வாங்குறாங்க. சோ இந்த ப்ராஜெக்ட்ல இருக்கிற ஒரு 10 கஸ்டமர் இங்க புக் பண்ணிருக்காங்க பக்கத்துல. ஓகே ஓகே. சோ இப்போ அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒவ்வொரு அபார்ட்மெண்ட்டும் எப்படியும் கார் பைக்ல வச்சிருப்பாங்க இல்லையா, சோ அவங்கலாம் இன்டிவிஜுவல் பார்க்கிங் இருக்கா? எல்லாருக்குமே இன்டிவிஜுவல் பார்க்கிங் இருக்கு. அந்த பார்க்கிங்கோட டோட்டல் ஸ்பேஸ் பாத்தீங்க, ஒரு ஃபார்ச்சுனர், ஒரு கிரைஸ்டா விடுற மாதிரி, இனோவா கிரைஸ்டா விடுற மாதிரி இருக்கும். பிளஸ் அவங்களுக்கு ஒரு ஒரு பைக், 2-3 பைக் அவ்வளவு கம்ஃபர்டபுளா விடுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து பைக் பார்க்கிங் செப்பரேட்டாகவும் நாங்கள் வச்சுருக்கோம். சூப்பர். ஆம்பிள் கார் பார்க்கிங் இருக்குது. ஓகே ஓகே. அதாங்க. ஸோ நீங்கள் இங்கே அப்பார்ட்மெண்ட் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு இண்டிவிஜுவல் கார் பார்க்கிங் இருக்குது. ஸோ அதாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கார் பார்க்கிங்கும் இண்டிவிஜுவலாக கொடுக்குறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சுனர் கார் பண்ணுற அளவுக்கு ஸ்பேஸும் நம்ம கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒரு சில பைக்ஸும் நம்ம படிக்கிற முடியும், அந்த அளவுக்கு உங்கள் கார் பார்க்கிங் கொடுக்குறாங்க. சரி ஓகே சார். ஸோ இவ்வளோ வெளியே வரக்கூடிய இந்த அப்பார்ட்மெண்ட்டில் என்னென்ன அமெனிட்டிஸ் பண்ணி வச்சுருக்கீங்க? ஸோ அமெனிட்டிஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேட்டர், ஜிம்மு, மல்டி பர்பஸ் ஹால், இண்டோர் கேம்ஸ் இருக்குது. தேட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினி மூவி தேட்டர் மாதிரியே இருக்கும். ஸோ இண்டோர் கேம்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு PS5, பில்லியர்ட்ஸ், ஸ்னூக்கர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபூஸ்பால், ஸோ அப்புறம் வந்து கேரம், செஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ இந்த இந்த ப்ராஜெக்டை பார்க்குறீங்களா, இப்போ நம்ம உட்காந்துருக்குது கிளப் ஹவுஸ் லொக்கேஷனில் தான் உட்காந்துருக்கோம், இதுக்கு மேலே தான் இருக்குது. ஸோ பசங்க எல்லோரும் ரெகுலராக விளையாடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து மல்டி பர்பஸ் ஹால் இருக்குது. மல்டி பர்பஸ் ஹாலில் மேக்ஸிமம் ஒரு 80 மெம்பர்ஸ் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு உங்கள் ஃபேமிலியோட கெட் டுகெதர், பார்ட்டிஸ், ஆனிவர்சரி எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிம் இருக்குது. ஸோ அந்த ஜிம்மு வந்து உங்களுக்கு வந்து ஆக்சஸ் இருக்குது. ஓகே. ப்ளஸ் நாங்கள் Phase 2 வந்து விமனுக்கான ஜிம்மு ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம். ஸோ அங்கே ஒரு சின்ன மல்டி பர்பஸ் ஹால் வைக்கலான் இருக்கோம். ஸோ அதே மாதிரி அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் நம்ம அந்த போடியமில் வந்து ஒரு ஷெட்டில் கோர்ட்டும் ஒரு பசங்களுக்கு கிட்ஸ் ஏரியா பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். சூப்பர். ஸோ அது வரும்போது நீங்கள் திருப்பி வந்து வீடியோ எடுங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ அதாங்க. ஸோ இங்கே Phase 2 லான்ச் ஆகுது. ஸோ எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே சார், இப்போ உள்ளுக்கு என்னென்ன அமெனிட்டிஸ் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, இப்போ நம்ம லொக்கேஷன் பக்கத்தில் என்னென்ன ஊர்கள் இருக்குது? ஓகே, லொக்கேஷன் பக்கத்தில் ஏரியாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெற்குன்றம் அப்படின்ற லொக்கேஷன் வந்து எதோட கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெற்குன்றம் லொக்கேஷன் வெரி நியர் அப்படின்னு சொல்லுவது விருகம்பாக்கம், சாலிகிராமம், சின்மையா நகர், கோயம்பேடு, இந்த பக்கம் மதுரை வாயில். ஸோ அப்படியே இந்த ரைட் சைடுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விருகம்பாக்கம், அப்புறம் வந்து உங்களுக்கு ஆழ்வார்த்தர் நகர், வல்சரவாக்கம். ஸோ இந்த சைடு வந்து அந்த நம்ம போரூர் பைபாஸ் ரோடு கனெக்ட் ஆகும். இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து என் சைட்லேருந்து மதுரை வாயில் ஜங்ஷனுக்கு வந்து 1.2 கிலோமீட்டர்ஸ் 5 கிலோமீட்டர்ஸ் தான். இங்கிருந்து வந்து சாலிகிராமம் சின்மையா நகர் வித்யாலயா ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1.2 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ அதே மாதிரி இந்த லொக்கேஷன் சொன்ன இடத்துக்கு நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் கனெக்ட் பண்ணாலும் நாட் லெஸ் தென் 2 to 3 கிலோமீட்டர் கனெக்ட் ஆகலாம். நாட் லெஸ் தென் 10 மினிட்ஸ் கூட 5 மினிட்ஸில் கனெக்ட் ஆகிடலாம். ஸோ இதை சுற்றி இருக்கிற மெட்ரோ இந்த சைட்லேருந்து வெரி ஈஸியாக கனெக்ட் ஆகிக்கலாம்.
ஸோ அதாங்க. ஸோ அதிகபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா 3 கிலோமீட்டர் வருமா. ஸோ அப்போ அதை பேசுகிறேன் நான், நீங்கள் சுற்றி போனாலுமே அதிகபட்சம் 3 கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும். டைமிங் பொறுத்தவரை 5 to maximum 10 நிமிஷம், டிராஃபிக் அதிகமாக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் 10 நிமிஷம், பட் அந்தளவுக்கு வரவே வராது. ஓகேங்களா? ஸோ அப்புறம் இருக்கும்போது இங்கே லொக்கேஷன் பக்கத்தில், நம்ம பிளாட் பக்கத்தில் என்னென்ன ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல்லாம்? ஓகே, ஸ்கூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேல் ஸ்கூல் இருக்குது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து பக்கத்தில் வந்து உங்களுக்கு எம்ஆர்எல் ஸ்கூல் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா சின்மயான வித்யாலய ஸ்கூல் இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குளோபல் ஸ்கூல் இருக்குது. ஆமாம், காலேஜ் ஹாஸ்பிட்டல்லாம், காலேஜ் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாக்டர் எம்ஜிஆர் காலேஜ் இருக்குது. ஸோ அப்படியே விருகம்பாக்கம் பக்கத்தில் மீனாட்சி காலேஜ் இருக்குது. ஸோ இந்த சைடு வந்து வடப்பழனி, இந்த நம்ம கோயம்பேடு பக்கத்துலேயும் காலேஜ் இருக்குது. ஸோ நம்ம எம்ஜிஆர் காலேஜ் இருக்குது, எம்ஜிஆர் அந்த விஆர் பேக் சைடும் காலேஜ் இருக்குது. இங்கேருந்து விஆருக்கு 3 கிலோமீட்டர் தான் கனெக்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூர்யா ஹாஸ்பிட்டல், விஜயா ஹாஸ்பிட்டல். ஸோ இந்த சைடு வந்து உங்களுக்கு வந்து எம்ஜிஆர் ஹாஸ்பிட்டல். ஸோ இங்கேயும் உங்களுக்கு வந்து மல்டி ஹாஸ்பிட்டல் நிறைய இருக்குது பக்கத்தில் தான். அப்படின்னா ஸோ அந்த நம்ம லொக்கேஷனை சுற்றி எல்லா ஊருமே ஃபேமஸான ஊர். ஓகேங்களா? கோயம்பேடு உட்பட எல்லாமே பக்கத்தில் தான் இருக்குது, ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்கனால. ஸோ எல்லாமே இந்த சரௌண்டிங் சுற்றி எல்லாமே இருக்குது, ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல் முதல் கொண்டு எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஓகே சார். ஸோ அப்ரூவல் பொறுத்தவரை நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன வாங்கி வச்சுருக்கீங்க? அப்ரூவல் வந்து இது வந்து சிட்டி ப்ராஜெக்ட்னால சிஎம்டி அப்ரூவல் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது இந்த ராஃப்ட் ஃபவுண்டேஷன் தான். ஸோ உங்களுக்கு செல்ட் ப்ளஸ் 5 ஃப்ளோர்ஸ் ஆல்ரெடி முடிச்சாச்சு. ஸோ ஃபேஸ் 2 அதே தான் பண்ணியிருக்கோம். ரெரா எல்லாத்துலையும் ரெரா வாங்கியாச்சு. மருதம் பொறுத்த வரைக்கும் ஒரு ரெரா டேட் கொடுத்துருனா அதுக்கு முன்னாடியே நாங்கள் முடிச்சு கொடுத்துருவோம் கஸ்டமருக்காக. சூப்பர் சூப்பர். ஆனால் வந்து பிராண்டோட வேல்யூ, பிராண்டோட வேல்யூ மருதம் பொறுத்த வரைக்கும் அதான் யூஎஸ்பியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குவாலிட்டி, கமிட்மெண்ட்டு, அப்புறம் 100% ஷேர் ஆஃப் லேண்டு. ஓகே, உங்கள் கஸ்டமர் 100 ரூபா கொடுத்து வாங்குறோன்னா அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 150 ரூபா பொருளாவது நம்ம கொடுக்கணும்னு ரிட்டர்ன் நினைக்கிறோம். அவங்களோட வேல்யூ படி எப்பா 10 ரூபாய்க்குன்னா ஒரு 12 ரூபா 5 ரூபா சரி நல்லா இருக்கு அப்படின்ற பாயிண்ட் பண்ணுது. புரியுது புரியுது. ஓகே ஓகே சார். இப்போ ஃபேஸ் 1 ஃபுல்லாக முடிஞ்சு இல்லையா? ஃபேஸ் 1 முடிஞ்சிச்சு. வாட்டர் சோர்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு? இது வாட்டர் சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நெற்குன்றம் லொக்கேஷன். நெற்குன்றம் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா நெல் வந்து குன்றம். ஸோ அதான் நெற்குன்றம். ஓகே. ஸோ ரெட் ஹில்ஸ்ன்னு சொல்கிறது செம்மன் மலை. ஸோ அதுதான் ரெட் ஹில்ஸ். ஸோ நார்மலாக சில கஸ்டமர் வந்து கன்ஃபியூஸ் ஆவாங்க, நெற்குன்றமும் ரெட்டில்ஸும் ஒன்று. ஸோ நெற்குன்றம் நெல் வந்து குன்றமும் மலை மாதிரி இருந்திருக்கு, அதுக்கு பேர் தான் நெற்குன்றம். இது வந்து இட்ஸ் அ பேடி ஃபீல்டு. ஸோ அந்த காலத்தில் நான் நம்ம அதெல்லாம் நமக்கு தெரியாது, பட் இதோட வேர்டை தான். ஸோ நெற்குன்றம் இது வந்து விவசாய நிலம், செம்மன் லேண்ட் இது. ஸோ இது வந்து இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வ் வாட்டர், இந்த மண். ஸோ நீங்கள் தண்ணி எவ்வளோ தான் தேங்கினாலும் அப்சர்வ் ஆகிடும் மண்ணில். ஸோ இந்த நெற்குன்றம் லொக்கேஷனில் நீங்கள் இப்போ இந்த ஃப்ளட்டு வந்து கூட பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷனை அவ்வளோவா ஒரு ஆம்பிளாக ஒரு 30% தான் தண்ணி உங்களுக்கு ஃப்ளட்டு வந்திருக்கும். அதுக்கப்புறம் யாரு எங்கள் சைட்டுக்குள்ளே தண்ணி கிடையாது, எங்களுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜே இருக்குது. எங்கள் தண்ணி எங்கள் சைட்டில் தண்ணி அப்படியே அப்சர்வ் ஆகிடுச்சு. ப்ளஸ் நாங்கள் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் எல்லாமே நாங்கள் பண்ணியிருக்கோம். நீங்கள் சைட்டு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சூப்பர் சூப்பர். ஓகே தாங்க. ஸோ இங்கே வந்து அந்த ஃப்ரண்ட் இதில் கூட இங்கே தண்ணி நிற்கவே இல்லையாமல் சிசிடிவி ப்ரூஃப்லாம் இருக்குது. ஸோ ஓகே சார். இப்போ வரும்போது பார்த்தோம் நிறைய அப்பார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு நான் அதுக்காக இந்த மருதத்தில் ஒரு ப்ளாட் சூஸ் பண்ணுவேன். ஓகே, மருதமில் வாங்குறதுக்கு கஸ்டமருக்கு என்ன எதை நான் எந்த பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து மருதம் கஸ்டமர் வந்து வாங்குறாங்க அப்படின்னா அந்த வாங்குகிற ப்ராடக்ட்டுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30% எக்ஸ்ட்ரா குவாலிட்டி தான் நாங்கள் கொடுப்போம். அதே மாதிரி மருதம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சப்போஸ் நீங்கள் ரீசேல் பண்ணனாலும் ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கினா அட்லீஸ்ட் 12 ரூபாய்க்கு விற்கிற அளவுக்காவது நாங்கள் ஒரு மார்க்கெட் ப்ரைஸ் உங்களுக்கு வர மாதிரி லொக்கேஷனில் தான் நாங்கள் பண்ணுவோம். அடுத்தது வந்து அன்டிவிடட் ஷேர் ஆஃப் லேண்ட் வந்து உங்களுக்கு 40% மேலே இருக்கும், 42, 45, 44 அப்படி சில ப்ராஜெக்ட்ஸ் மாறும். ஸோ அதனால் அன்டிவிடட் ஷேர் ஆஃப் லேண்டு தான். ஏன்னா இப்போ இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது உங்களோட இப்போ அப்பார்ட்மெண்ட்டு வாங்கினா சிலவங்க சொல்லுவோம் அப்பார்ட்மெண்ட் வாங்கினா நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காது, நம்மளுக்கு வந்து ரீசேல் வேல்யூ. மருதம் பொறுத்தவரை ரீசேல் வேல்யூ கண்டிப்பாக இருக்கும் சார். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய கஸ்டமர்ஸ்க்கு இருக்குது. ஸோ அதனால தான் மருதம் விட்டு அவங்க போகல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏன் திருப்பி மருதமுக்கு வந்து வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி, கஸ்டமர் சர்வீஸ், அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கார்பஸ் ஃபண்டோ, அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து கிளப் ஹவுஸ் சார்ஜஸோ இல்லை மெம்பர்ஷிப் சார்ஜஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இது வந்து எந்த மருதம் இங்கே எந்த ப்ராஜெக்ட்லேயும் அந்த மாதிரி இருக்காது. அதே மாதிரி ஆப்போசிட் வந்து டோர் ஃபேஸிங் இருக்காது. ஸோ மருதம் பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ஸ்பேஷியஸ் தான் கட்டுவோம். ஸோ அதே மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 70% வார்த்து கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப அதே மாதிரி நெகட்டிவாலாம் இருக்காது அப்பார்ட்மெண்ட்டு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேல்யூ இருக்குது அப்படின்றது பாருங்கள். அதே மாதிரி இன்னொன்று மருதம் பொறுத்த வரைக்கும்
நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம்னா அந்த ப்ராஜெக்ட்லாம் அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு போகும்போது அதை விட டெவலப்மெண்ட் அப்கிரேடாக போகும். ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் ஃபேஸ் ஒன்று வாங்கின கஸ்டமரோட எக்ஸ்பீரியன்ஸோட ஃபேஸ் டூ போகும்போது இன்னும் இப்போ அதில் ஒரு ப்ராஜெக்ட்னா இதில் இன்னும் ஒரு 20% எக்ஸ்ட்ரா ப்ராஜெக்ட் காஸ்ட் ஃபீட்பேக்லாம் கஸ்டமருக்கு சர்வீஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைப்போம். இப்போ இந்த நீங்கள் பார்த்த இந்த கிளப் ஹவுஸ் வந்து இது ஜஸ்ட் தர் இஸ் நோ காஸ்ட், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நாங்கள் இது பண்ணி கொடுத்துருவோம் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ். இது எல்லா ப்ராஜெக்ட்டும் மருதம் பண்ணி கொடுக்கும். சூப்பர், ஓகே ஓகே சார். ஓகே சார், பேசும்போது அதிகமாக கஸ்டமர் வார்த்தை யூஸ் பண்ணுறீங்க, ஸோ அதனால் கேட்குறேன், நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் எந்த மாதிரி ப்ரொஃபைல்லாம் பில்டிங் பண்ணியிருக்காங்க? ஸோ கஸ்டமர் எல்லாருமே ஒரே கஸ்டமர் தான் ஃபஸ்ட்டு. ஸோ ஆஸ் அ சேல்ஸ் பர்சன் கஸ்டமர் இஸ் அ காட் முதல்ல. ஸோ இப்போ இங்கே ஒரு ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் இந்த லொக்கேஷனோட ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டாக்டர்ஸ், ஒரு இன்ஜினியர்ஸ், ஸோ வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஸோ அதே மாதிரி அப்பாக்காக ஃபாரின்லேருந்து வாங்கி அப்பா அம்மா இங்கே தங்கியிருக்காங்க. ஸோ சரி, சில வந்து வயசானவங்க தனியாக இருக்காங்க, பட் எங்கள் மருதம் அவங்க நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அவங்களுக்கு. ஸோ அது மாதிரி வந்து தே ஆர் வெரி வெரி ஹாப்பி, ஏன்னா அந்த கஸ்டமருக்கு எங்களை வந்து ரொம்ப வருஷமாக தெரியும். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ அதனால் வந்து கஸ்டமர் பிரச்சனை. அதே மாதிரி இதில் வந்து 120 வீட்டில் 110 வீடு ஓனர்ஸ் தான். ஓகே. ஸோ 5 வீடு வந்து 3-4 வீடு வந்து டெனண்ட் கொடுக்காங்க. ஓகே. பேலன்ஸ் இருக்கிற எல்லாமே ஓனர்ஸ் தான் வரப்போகிறாங்க, எல்லாம் வாங்கிட்டாங்க, இப்போ வந்துட்டு போங்க வந்து வருவாங்க. ஸோ இப்போ டெனண்ட் வீடு ப்ராஜெக்ட் ரொம்ப கம்மி இது. அதே மாதிரி 2BHK ரெண்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாய் இங்கே. 3BHK அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35,000 வரைக்கும் இருக்குது. ஸோ ரெண்டல் டிமாண்ட் இருக்குது, ஆனால் இங்கே ஓனர்ஸ் இருக்கிறதுனால இப்போ வீடு இல்லை. ஸோ அப்படின்னா இங்கே நம்ம அப்பார்ட்மெண்ட் வாங்கணும் அப்படின்னாலும் அது திரும்ப ரெண்டுக்கு விட்டாலுமே அதிகபட்சம் 30,000 ரெண்டு கிடையாது இல்லையா? 35,000 வரைக்கும் ரெண்ட் விடலாம். ஸோ சூப்பர், ஓகே. ஸோ அதாங்க, இல்லை நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்குறேன் அப்படின்ற பட்சத்தில் இது வந்து உங்களுக்கு ஒரு ஒர்த்தான அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கும். இல்லைப்பா நான் வாங்கி இது மூலமும் வருமானம் பார்க்கணும், மந்த்லி ரெண்டு எடுக்கணும் அப்படின்னா அதிகபட்சம் 35,000 வரை உங்களால் இங்கே வாடகைக்கு விட முடியும், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ ஓகே சார், அப்படி இருக்கும்பொழுது இப்போ ரீசெண்டாக வில்லா வந்து அதிகமாக பூம் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ வில்லாவுக்கும் நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? சிட்டிக்குள்ளே வில்லா ப்ராஜெக்ட் கிடையாது ஃபஸ்ட்டு. ஆமாம். ஸோ எல்லாமே அவுட்டரில் தான் இருக்கும் முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் வந்து நான் வில்லாவையும் இதையும் கம்பேர் பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆப்பிள் எவ்வளோ சீக்கிரம் சாப்பிடுவேன், ஒரு பலாப்பழம் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்குற மாதிரி. ஸோ அப்பார்ட்மெண்ட்ன்றது வெரி வெரி அக்சஸபிள் ஃபார் எவ்ரி ஒன். வில்லான்றது பார்த்திங்கன்னா பக்கத்து பக்கத்தில் வீடு இருக்கும், இப்போ நேரம்னு ஒன்று இருக்குது, அந்த நேரம் கனெக்ட் பண்ணோன்னா எல்லா சிட்டியில் தான் ப்ராஜெக்ட் பார்க்குறாங்க. வில்லான்றது வந்து இட்ஸ் ஆஃப்டர் எல்லாம் நம்ம சொந்த வீடு, வாடகை வீடு, அப்பார்ட்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு எதுவுமே வேணாம், நான் போகிறேன் வில்லாக்கு அப்படின்னு போகிற கஸ்டமர் தான் இருப்பாங்க. ஸோ டைரெக்டாக ஒரு கஸ்டமர் வில்லாக்கு போகிற கஸ்டமர் வந்து இருப்பாங்க, பட் திருப்பி ரிட்டர்ன் வந்துடுவாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்க முடியாது இல்லையா? ம், அதே மாதிரி மருதம் பொறுத்த வரைக்கும் வில்லா பாயிண்ட் ஆஃப் வியூ கஸ்டமரை வந்து நான் கன்வின்ஸ் பண்ணால் மூணு விஷயம் தான் நான் கன்வின்ஸ் பண்ண முடியும். அதான் நான் சிட்டி ப்ராஜெக்ட் கனெக்டடாக இருக்கும், அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஃபெசிலிட்டி வைஸ் வந்து வில்லா கம்பேர் பண்ணும்போது நம்மளது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். சேஃப்டி செக்யூரிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, பட் எனக்கு வந்து அதில் கான்ஃபிடென்ட் இல்லை. அப்பார்ட்மெண்ட்ஸில் ஓரளவுக்கு சேஃப்டி செக்யூரிட்டி இருக்கும். கண்டிப்பாக. ப்ளஸ் வந்து சோஷியல் கேதரிங் ஃபார் கிட்ஸ் அண்ட் ஃபார் ஃபேமிலிஸ் எவ்ரிபடி அப்பார்ட்மெண்ட்ஸில் ரொம்ப ஈஸியாக கனெக்டடாக இருக்கும். கண்டிப்பாக. ஸோ அது ஒன்று இருக்குது. வில்லாவுக்கும் இதுக்கு பெட்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா இதை தான் இந்த பாயிண்ட்ஸ் வந்து நான் கஸ்டமருக்கு சொல்ல முடியும். ஓகே, புரியுது புரியுது. ஓகே. ஸோ ஓகே சார், எடுக்கும்பொழுது இங்கே அப்பார்ட்மெண்ட் எவ்வளோ ரேட் வருது? இப்போது நெற்குன்றம் லொக்கேஷனில் இது வரைக்கும் நாங்கள் லாஸ்ட்டாக இப்போது அந்த ஒரே ஃப்ளாட் ஒன்று இருக்குன்னு சொன்னால் அந்த ஃப்ளாட்டோட ஆல் இன்க்ளூசிவ் 95 lakhs வரும். ஓகே. 1033 ஸ்கொயர் ஃபீட்டு இப்போ 5th ஃப்ளோரில் இருக்குது. ஸோ இப்போ ஃபேஸ் டூ வந்து ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8,000 per ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் 2BHK வந்து உங்களுக்கு 1 crore 20 lakhs வந்துடும் பட்ஜெட். ஓகே. ஸோ அதே மாதிரி 3BHK அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 crore 50 lakhs வந்துடும். ஓகே. ஸோ அது வந்து 1490 அப்படின்ற ஸ்கொயர் ஃபீட்டில் வரும். ஓகே ஓகே. அதே மாதிரி உங்களுக்கு வந்து 4BHK அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1890 அப்போ 1800 கிட்டே வந்துடும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 crore 70-75 lakhs வரும். இதில் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக உங்களுக்கு ப்ரைவேட் பால்கனி வந்துடும். ஸோ ப்ரைவேட் டெரஸ் வந்துடும். ஸோ வந்து உங்களுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்கும், ஆம்பிள் ஸ்பேஸ் இருக்கும், உங்களுக்கு உங்களுக்கு ஃப்ரீ ஃப்ளோர் இருக்குது. இப்போ வந்து இங்கே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இது மூணாவது பிளாக்குன்ற மாதிரி கூட சொல்லிக்கலாம். ஃபஸ்ட் பிளாக் வந்து ட்ரைட்டன், பிரின்ஸ்டன், அப்புறம் இதுக்கு பேர் கிங்ஸ்டன் வச்சுருக்கோம். ஸோ ட்ரைட்டனுக்கும் பிரின்ஸ்டனு நடுவில் ஒரு பெரிய பார்க் இருக்குது. இந்த பிளாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த ஸ்பேஸ் ஏர் வென்டிலேஷன் ஸ்பேஸ் நிறைய கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம எது சொன்னாலும் மிஷினரியாக உங்களுக்கு கஸ்டமருக்கு ஓரளவுக்கு
ஸோ பிளான் வைஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணால் புரியும். ஓகே சார், ஓகே 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 சார். பட்ஜெட் சொல்லியிருந்தீங்க, இப்போ என்னால் ஃபுல் அமௌண்ட் கொடுத்து வாங்க முடியல அப்படின்ற பட்சத்தில் லோன் தான் போய் ஆகணும். ஸோ எனக்கு டவுன் பேமெண்ட் எத்தனை பர்சன்டேஜ் கட்டுற மாதிரி? ஸோ அது டிபெண்ட்ஸ் அப்பான் கஸ்டமர் டு கஸ்டமர் ஆகும். பட் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறேன்னா, இப்போ ஒரு ப்ராஜெக்ட் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் காஸ்ட்லேருந்து 20% நீங்கள் வந்து ஓன் ஃபண்ட் இன்ஷியல் அமௌண்ட் இருக்கணும். இருந்தால் தான் பேங்க்கில் அவங்க லோன் போக முடியும். ஸோ இல்லை அவங்க ஹை ப்ரொஃபைல் கஸ்டமர்னா 100% லோன் போங்க. அப்படியும் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 5-10% அவங்க கஸ்டமர் கட்டி தான் ஆகணும். அதே மாதிரி வந்து ரெடி டு மூவ் அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து மிதின் 15-1 மந்த்துக்குள்ளே பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஸ்டேஜ் பேமெண்ட்னால் உங்களுக்கு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஒரு புக்கிங் அட்வான்ஸ் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா ஸ்டெப் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஒரு கட்டக்கட்ட கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஒர்க் போய்கிட்டு இருக்கனால இல்லையா சார், தாங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாக்டர்ஸ், ஐடி பீப்புள்ஸ், இன்ஜினியர்ஸ் இது போல் இருக்கக்கூடிய இந்த அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் பிளாட் வாங்கணும் அப்படின்னா ஒரு 20% அமௌண்ட் இருந்தாலே போதும், உங்களால் இங்கே பிளாட் வாங்கிக்கிற முடியும். ஸோ ஓகே சார், இப்போ வாங்க வரவங்களுக்கு சைட் விசிட் ஏதாவது அரேஞ்ச் பண்ணி தரீங்களா? கேப் ஃபெசிலிட்டி ஆல்ரெடி இருக்குது சார். நீங்கள் எனி டைம் கஸ்டமர் கேட்டாங்கன்னா அவங்க லொக்கேஷனில் போய் நாங்கள் பிக் பண்ணிட்டு அவங்க கேப் ஃபெசிலிட்டி. ஓகே ஓகே, அவங்க லொக்கேஷன்லேயே போய் பிக் பண்ணிட்டு அவங்க வீட்லேயே போய் பிக்கப் பண்ணிட்டு வந்து அப்புறம் திருப்பி ட்ராப் பண்ணிவிடுவோம், அவங்களுக்கு கேப் ஃபெசிலிட்டி சப்போர்ட் பண்ணுறோம். சூப்பர், ஓகே ஓகே. ஸோ ஓகே சார், இது இல்லாமல் நீங்கள் பார்க்கக்கூடிய வியூவர்ஸுக்கு ஏதாவது சொல்ல முடியுங்களா? ஸோ மருதம் பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு புல்லட் பாயிண்ட்ஸாக ஒரு சொல்லலாம்னு ஆசைப்பட்றேன். மருதம் வந்து 25 இயர்ஸ் ஓல்டு கம்பெனி. அதே மாதிரி வந்து உங்கள் ஸ்டெல்ட் ப்ளஸ் 5 ஃபோர்ஸில் நாங்கள் தான் வந்து பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் இன் தமிழ்நாடு, இன் சென்னை, இன் எனிவேர். அண்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் வைஸ் குவாலிட்டி வைஸ் நாங்கள் தான் நம்பர் ஒன். அதே மாதிரி 15 இயர்ஸ் ஓல்டு அப்பார்ட்மெண்ட்டில் இன்றைக்கி என்னால் போய் அந்த கஸ்டமரை நின்று கதவை தட்டி பேச முடியும். எனக்கு தெரிஞ்சு எந்த பில்டர் பேசுவாங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் என்னால் அந்த தைரியம் எங்களுக்கு இருக்குது. ஏன்னா வி ஹாவ் த கஸ்டமர், தே நோ வாட் இஸ் மருதம். ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டு எனக்கு பல பில்டருக்கு இருக்குமான்னு எனக்கு தெரியாது. அடுத்தது இன்னொன்று கேட்டிங்கன்னா, எனி ஃபங்க்ஷன், எனி நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணாலும் என்னோடய ப்ராஜெக்ட்ஸ் பண்ண எல்லா ப்ராஜெக்ட்லேருந்து நாங்கள் இன்வைட் பண்ண கஸ்டமர் எல்லாம் என் சைட்டுக்கு வந்து எங்களை வந்து ப்ளஸ் பண்ணி அங்கே ஒரு புக்கிங் அவங்க கொடுப்பாங்க. ஏன்னா என்னோடய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அந்த பழைய கஸ்டமர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் போய் அவங்கக்கிட்ட பேசினதுக்கப்புறம் அங்கங்கேருந்து எனக்கு வந்து அன்றைக்கி மட்டுமே ஒரு 5-7 புக்கிங் 10 புக்கிங் வரும். ஸோ இதுதான் என்னோடய க்ரெடிட்டபிலிட்டி, என்னோடய வேல்யூ, என்னோடய கஸ்டமர் சர்வீஸ். ஸோ இதுதான் நான் மருதம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா இதெல்லாம் இருக்குது, அதுதான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு இது புரிஞ்சு, ஓகே. ஸோ ஓகேங்க, ஸோ வீடியோ முடிச்சுக்கலாம். எனக்கு இருந்த எல்லா டவுட்டுமே நான் கேட்டேன், ஓகேங்களா? இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கங்க. முதல்ல சொன்ன மாதிரி தான் சாரோட ஃபோன் நம்பரும் வாட்ஸ்அப் நம்பரும் ஸ்க்ரீன்லையும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனே கொடுக்குறேன். வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அப்படின்னு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் வீடியோ சந்திக்கும் வரை உங்களுக்கு முடிவு தரான உங்கள் அமீர். டாடா, பை பை, சி யூ, பை சார், வணக்கம்.